வாரத்தின் முதல் வர்த்தக நாளில் இந்திய பங்கு சந்தைகளில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. வர்த்தகம் தொடங்கிய சிறிது நேரத்தில் 200-க்கும் அதிகமான புள்ளிகள் சென்செக்ஸில் ஏற்றம் காணப்பட்டது. பின்னர் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் முற்பகலில் திடீர் சரிவை சந்தித்தது. எனினும் 46,000 புள்ளிகள் என்ற அளவிலேயே வர்த்தகம் நடக்கிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியிலும் ஊசலாட்டம் காணப்படுகிறது. நிப்டி 13,500 புள்ளிகள் என்ற அளவிலேயே வர்த்தகம் நடக்கிறது. துரித உணவக நிறுவனமான பர்கர் கிங் நிறுவன பங்குகள் கிட்டத்தட்ட 92 விழுக்காடு வரை விலையேற்றம் காணப்பட்டது. மருந்து நிலக்கரி எரிவாயுத்துறை பங்குகள் ஏற்றம் கண்டுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற 36 பக்தர்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. சனிக்கிழமை சபரிமலை சென்ற பக்தர்களுக்கு கொரோனா பரிசோதனை அதிகரிக்கப்பட்டது. இதில் 36 பேருக்கு கொரோனா உறுதியானது. மேலும் பம்பை நிலக்கல்லில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 12 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. இதுவரை கோவிலில் பணியிலிருந்த ஊழியர்கள் போலீசார் என 200-க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. தொற்று கண்டறியப்பட்டவர்கள் உடனடியாக தனிமை முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதால் மக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை என்று கோவில் நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் பெண்கள் குழந்தைகளை தாக்கி தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூரை சேர்ந்த வள்ளிக்கண்ணன் அம்மு என்பவர் நேற்று குடும்பத்துடன் பழவேற்காடு கடற்கரைக்கு சென்றிருந்தார். அப்போது அங்கிருந்த 4 பேர் அவர்களிடம் கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். எனினும் தர மறுத்ததால் அவர்களை தாக்கிய கொள்ளையர்கள் 3 சவரன் நகைகளை பறித்துச் சென்றனர். தாக்குதலில் காயமடைந்த அனைவரும் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமன் நாட்டிலிருந்து படகு மூலம் கன்னியாகுமரி மாவட்டம் முட்டத்திற்கு கடல் மார்க்கமாக தப்பி வந்த 5 தமிழக மீனவர்கள் உட்பட 6 பேரும் உரிய ஆவணங்கள் இன்றி இந்திய எல்லைக்குள் நுழைந்ததாக கைது செய்யப்பட்டுள்ளனர். முட்டம் மற்றும் மேலமுட்டம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களும் வங்கதேசத்தைச் சேர்ந்த முகமது ரஜிபுடினும் ஓமன் நாட்டில் அப்துல்லா என்பவரிடம் வேலை பார்த்தனர். கடந்த 8 மாதங்களுக்கு முன் மீன்பிடி தொழிலுக்காக சென்ற இவர்களுக்கு உணவு கூட கொடுக்காமல் அப்துல்லா அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்துல்லாவின் விசைப்படகில் அங்கிருந்து தப்பிய 6 பேரும் 8 நாட்கள் பயணித்து முட்டம் தனியார் மீன்பிடி துறைமுகத்தை வந்தடைந்தனர். இந்நிலையில் உரிய ஆவணங்கள் இன்றி இந்திய எல்லைக்குள் நுழைந்த குற்றச்சாட்டில் 6 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மாதா மற்றும் அந்தோணியார் சிலைகள் உடைக்கப்பட்டன. திருமங்கலம் கிராமத்தில் 8 ஆண்டுகளுக்கு முன் வைக்கப்பட்ட மாதா அந்தோணியார் சிலைகளை அப்பகுதி மக்கள் வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்றிரவு கிராமத்தினுள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலைகளை உடைத்து சேதப்படுத்தினர். காலை சிலைகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் லால்குடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதிமுக தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சியினரும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதிமுக சார்பில் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கடந்த மாதம் 20 தேதி நடைபெற்றது. இந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக போக்குவரத்துக் கழகத்தினர் நடத்திய வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டு மீண்டும் பேருந்துகள் இயங்க தொடங்கின. ஒப்பந்த ஊழியர்களையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க கோரி கடந்த வாரத்தில் கர்நாடக பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் திடீர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 8 கோரிக்கைகளை அரசு ஏற்பதாக உறுதியளித்தது. எனினும் ஒப்பந்த ஊழியர்களை அரசு ஊழியர்களாக மாற்ற முடியாது என்றும் அரசு கூறியது. மேலும் எஸ்மா சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு அறிவித்ததால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் காலை 8 மணி முதல் பணிக்கு திரும்பினர். இதனால் சில பேருந்துகள் மட்டுமே பெங்களூரு நகரில் இயக்கப்பட்டன. 5 முறை தேசிய விருது பெற்ற பிரபல கலை இயக்குநர் பி கிருஷ்ணமூர்த்தி சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 77. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் 1943 பிறந்த அவர் வானவில், பாண்டவர் பூமி, இம்சையரசன், 23 புலிகேசி, சங்கமம் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு செட் அமைத்தவர். தமிழ் மட்டுமின்றி மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் அவர் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் வயது முதிர்வு, உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள இல்லத்தில் நேற்றிரவு கிருஷ்ணமூர்த்தி காலமானார். இவரது உடல் அஞ்சலிக்காக மடிப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணமூர்த்தி மறைவுக்கு இயக்குநர் பாரதி ராஜா மற்றும் திரையுலகினர் சமூக வலைதளங்கள் மூலம் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர் பாடி நடித்த என் உயிர் தோழா பாடல் வெளியாகியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பாடலை வெளியிட அதனை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எல் கே சுதீஷ் பெற்றுக் கொண்டார்.
விழாவிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், நேற்று நடைபெற்ற தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தொடர்ந்து தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். அடுத்தது 234 தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் இருக்கு, பூத் கமிட்டி கூட்டங்கள் இருக்கு. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் சென்று பூத் ஆய்வுகள் தொடர்ந்து எங்களுடைய பணி நடக்க போகிறது. ஜனவரி மாதம் செயற்குழு பொதுக்குழு கூட்டி எங்களுடைய நிலைப்பாடை அறிவிப்போம். அதற்கு பிறகு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்று பிரயாணம். ஏர் இந்தியா நிறுவன பங்குகளை வாங்க டாடா குழுமம் ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நஷ்டத்தில் இயங்கி வரும் ஏர் இந்தியா நிறுவனத்தை விற்க கடந்த ஜனவரியில் மத்திய அரசு அறிவிப்புகளை வெளியிட்டது. ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பிக்க இன்றே கடைசி நாள் என்பதால் அதை டாடா குழுமம் சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. 100 விடுகாடு பங்குகளையும் மத்திய அரசு விற்பதால் அதனை முழுமையாக வாங்க டாடா குழுமம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே மலேசிய நிறுவனமான ஏர் ஏசியாவின் பெரும்பான்மையான பங்குகளை டாடா குழுமம் வாங்கியுள்ளது. இந்நிலையில் ஏர் இந்தியா நிறுவனம் முழுமையாக டாடா குழுமத்துக்கு கைமாறும் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் நடைபெற்ற கனக ஜெயந்தி விழாவில் குறும்பர் மக்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவையொட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட குலதெய்வங்கள் அலங்கரிக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வீரகாசி நடனத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. இதையடுத்து குலதெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்களின் தலையில் தேங்காய் உடைக்கும் வழிபாடு நடைபெற்றது. இந்த விழாவின் போது கர்நாடக அமைச்சர் ஈஸ்வரப்பா 7 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைத்து நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். திருவள்ளூர் அருகே கிரிக்கெட் விளையாடிய போது பந்து தாக்கியதில் சட்டக்கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். புன்னப்பாக்கத்தில் நேற்று மாலை இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது புல்லராம்பாக்கத்தை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் லோகநாதன் தலையில் கார்பந்து பலமாக தாக்கியது. இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மாவட்ட அரசு மருத்துவமனையில் மாணவனின் உடல் கூராய்வு செய்யப்பட்டு ஒப்படைத்ததில் தாமதம் நிலவியதால் குடும்பத்தினர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். கிரிக்கெட் பந்து தாக்கி மாணவன் உயிரிழந்தது தொடர்பாக 5 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 27,071 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. நாட்டின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 98,84,100 உயர்ந்துள்ளது. புதிதாக கடந்த 24 மணி நேரத்தில் 336 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 143,355 உயர்ந்துள்ளது. 3,52,586 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 30,695 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 93,88,159 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனாவுக்கு எதிரான ஃபைசர் தடுப்பூசி செலுத்தும் பணி இன்று தொடங்குகிறது. ஃபைசர் நிறுவனம் தயாரித்த கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசிக்கு அமெரிக்காவில் அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து மிச்சிகனில் உள்ள ஃபைசர் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி நாடு முழுவதும் கொண்டு சேர்க்கும் பணி முழுவீச்சு நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக 184,275 குப்பிகள் அடங்கிய 189 பெட்டிகள் சரக்கு லாரிகள் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 3,90,000 குப்பிகளுடன் கூடிய 400 பெட்டிகள் நாடு முழுவதும் 600 இடங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார பணியாளர்கள், கொரோனா பாதிப்புக்கு ஆளாகியுள்ள முதியோர்கள் என முதற்கட்டமாக ஒரு வாரத்தில் 30,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரன் 240 ரூபாய் விலை குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 37,016 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் தங்கம் 30 ரூபாய் விலை குறைந்து 4,627 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 67.10 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோ 300 ரூபாய் விலை குறைந்து 67,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.